சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அம்மாவுடைய அரசு இருந்தது, நான் முதலமைச்சராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் நிறைய திட்டங்களை அறிவிச்சோம். அந்த திட்டங்கள் எல்லாம் முடிவிட்டு அந்த காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்தவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவுற்ற பணியை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டம் தொங்குற நேரத்தில் ஆட்சி மாற்றம் அந்த திட்டத்தை துவக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக 9 மாத காலத்தில் ஆக்கி வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்காரு. நாம செயல்படுத்த திட்டத்தை அவர் செயல்படுற மாதிரி இவரு சாப்பாடு செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. சாப்பாடுனா திட்டம் வருவதற்கு அப்படியே ஒவ்வொரு நாளும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதை செய்தேன் இதை செய்தேன் என்று பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் வந்துட்டு இருக்குது. ஆனா ஒண்ணும் செய்யல, செய்யற மாதிரி நடிப்பு பாவனை. அதற்கு அறிவிச்சவர் ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்களும் இந்த ஆட்சிக்கும் இந்த திமுகவுக்கும் பக்க பலமா இருக்கிறாங்க. இவர்கள் மட்டும் இல்லைனா, இந்த ஊடகமும் பத்திரிகையும் மட்டும் இல்லைனா, திமுக கட்சி என்ற ஒரு கட்சியை காணாம போயிரு. இந்த ஆட்சி இல்லாம போயிருக்கும், இந்த ஆட்சியே இல்லாம போயிருக்கும். ஏன்னா இந்த ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலையே. செஞ்சா தானே மக்களுக்கு இந்த ஆட்சி பத்தி ஞாபகம் வரும். ஆனா பில்டப் பண்றாங்க, அதுக்கு பில்டப் பண்றாங்க. அப்புறம் ஒரு விவாதம் மேடை வச்சுக்கிறாங்க. யாரு திமுகவுக்கு ஜாலரை போடுறவங்களா விவாதம் மேடையில் அமர வச்சுக்கிறாங்க. பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. ஆளுகின்ற போதும் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க, எதிர்கட்சியா இருக்கும் போதும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா இவருடைய தொலைக்காட்சி ஓடுவதற்கு காரணமே அதிமுக ஒண்ணுதான். அதிமுக இல்லைனா சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். இதுபற்றிய விரிவான தகவல்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வார விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பருப்பருவியில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பருப்பு அருவி பெரும்பாலும் மூடியே இருந்தது. தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக திருப்பருப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். இதேபோல் திருப்பருப்பு அருவியின் மேற்பகுதி தடுப்பணையில் அமைந்துள்ள படகு துறையிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தனர். இதேபோன்று கொடைக்கானலிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அங்கு காலை முதலே மிதமான வெப்பத்துடன் கூடிய குளிர்ந்த காற்று வீசி இதமான சீதோசன நிலை நிலவுகிறது. இதனை அனுபவித்தவாறு சுற்றுலா பயணிகள் பிரையன் பூங்கா புல்வெளியில் அமர்ந்தும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். சைக்கிள் குதிரைகளில் சவாரி செய்தும் பலர் உற்சாகமடைந்தனர். காதலர் தினத்திற்காக ஓசூரிலிருந்து ரோஜா மலர்களை ஏற்றுமதி செய்யும் பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக இறங்கியுள்ளனர். நல்ல மண்வளம், சீரான தட்பவெட்ப நிலையை கொண்டுள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிக அளவில் ரோஜா மலர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்குள்ள பசுமை குடில்கள் மற்றும் திறந்தவெளி மூலம் சுமார் 2000 ஏக்கருக்கு அதிகமான பரப்பளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் தாஜ்மஹால், நோப்ளஸ், பிரஸ் ரெட், கிராண்ட் காலா, பிங்க், அவலான்ச் உள்ளிட்ட 35-க்கும் மேற்பட்ட வகையான ரோஜா மலர்கள் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும்
காதலர் தினம் ஆகிய விழா கொண்டாட்டங்களுக்காக மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு காரணத்தால் காதலர் தினத்திற்காக உற்பத்தி செய்த பூக்கள் விற்பனையாகாமல் நஷ்டத்தை சந்தித்ததாக கூறுகின்றனர் விற்பனையாளர்கள். கால தினம் வந்து வேலை நாட்களில் வர்றதுனால ஒரு மிக அதிகமான தேவை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் ஃப்ளைட் சார்ஜ் வந்து 100 ரூபாய்க்கு 300 ரூபாய் அந்த மாதிரி 1:3 ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் தேவை அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து பூக்கள் அனுப்புறதுக்கு நாங்கள்லாம் தயாராக இருந்தோம். ஆனால் நவம்பர் மாதத்தில் பெஞ்ச மழையினால் தோனியா மெல்லியூர் போன்ற நோய் தாக்கம் ஏற்பட்டு மலர் உற்பத்தி வந்து 20-30% மலர் உற்பத்தி குறைஞ்சது. பருவநிலை மாற்றத்தினால வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டிய மலர் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜனவரி 25-26 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனால் குறித்த நேரத்தில் வந்து உற்பத்தியை கொண்டு வர முடியல. இந்த நிலையில் இந்த ஆண்டு காதலர் தினத்தை குறிவைத்து ரோஜா மலர் சாகுபடி நடைபெற்ற நிலையில் நவம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக செடிகள் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எதிர்பார்த்த உற்பத்தியில் 30% குறைந்திருப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் தற்பொழுது உள்ளூர் சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் ஆர்டர்கள் குவிய தொடங்கியுள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காதலர் தினத்திற்காக சிவப்பு ரோஜா மலர் 1 20 ரூபாய்க்கும் மஞ்சள், வெள்ளை உள்ளிட்ட நிற ரோஜாக்கள் 16 ரூபாய் வரை விற்பனையாவதாகவும் தெரிவிக்கின்றனர். மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பூக்களோட தேவை அதிகமாக இருக்குது. ரோஜா, ஜெர்பரா, கார்னேஷன், கிரசந்தம் எல்லா மலரோட விலையும் உயர்ந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஜா மலர் வந்து ஒரு மலரோட விலை வந்து 14-15 ரூபாய் 16 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 20-22 ரூபாய் வரைக்கும் தரமான பொருட்கள் வந்து விலை போயிட்டுருக்கு. விவசாயிகள் வந்து விளைவில் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் உற்பத்தி வந்து குறைஞ்சதுனால விவசாயிகள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவு அந்த அச்சீவ்மெண்ட் வந்து கொண்டு போக முடியல. இதனிடையே கொடைக்கானலிலும் கொய் மலர்கள் அறுவடையில் மலை கிராம விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 20 பூக்களை கொண்ட ஒரு கொத்து 2 மாதங்களுக்கு முன்பு 100 ரூபாய் முதல் 150 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. காதலர் தினம் நெருங்குவதை அடுத்து 20 பூக்கள் கொண்ட ஒரு கொத்து விலை இரட்டிப்பாகி 200 முதல் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒசூரில் இருந்து செய்தியாளர் செல்வா, கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதி. காதலர் தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் ரோஜா பூக்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. உலகம் முழுவதும் நாளை காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் காதலர்கள் பரஸ்பரம் ரோஜா பூக்களை பரிமாறி அன்பை வெளிப்படுத்துவார்கள். இதனை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தைக்கு ஓசூரிலிருந்து அதிக அளவில் ரோஜா பூக்கள் வந்துள்ளன. வழக்கமான நாட்களில் சராசரியாக 5 முதல் 7 டன் வரை ரோஜா பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் நிலையில் இன்று 10 டன் பூக்கள் வந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். 20 மலர்கள் கொண்ட ஒரு கட்டு தாஜ்மஹால் ரக ரோஜா 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. ஆஸ்பரஸ் இலை ரோஜா பூக்களுடன் அலங்கரிக்கப்பட்ட பூங்கொத்துகள் 600 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனையானது. கொஞ்சம் அவ்வளோ இந்த லாக்டவுன் COVID-19 வியாபாரம் வந்து அப்படியே சரிவர இல்லை. இப்போ இந்த டைமில் வந்து நல்லா இருக்குது வியாபாரம். வெரைட்டிங்லாம் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. பப்ளிக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் ஒன்றும் அப்படி ரேட் வைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபார்மருக்கும் ஒன்றும் லாஸ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் போதுமான அளவுக்கு இன்கம் இருக்குது. எல்லா தரப்புலையுமே ரொம்ப நார்மலான வியாபாரம் தான். கூட குறைய ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னுலாம் ஒரு ஆப்ஷன் இல்லை.